ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற லெவல் ஒரு விஷயம் தான். அப்படின்னா வேற லெவல் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MP5 வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ MP5 வச்சு சேலஞ்ச் பண்ணுறது வேற விஷயமா, வேற லெவல் விஷயமா அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு பார்த்திங்கன்னா இது சேலஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் அதனால் வந்து இதை வந்து வேற லெவல் விஷயம் தான் சொல்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் போயிடலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் கில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் இதில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இறங்கிறோம்னா கிளாக் டவரில் இறங்கும். கிளாக் டவரில் இறங்கினதுக்கப்புறம் தாம்சன் நம்ம கையில் கிடைக்கும். என்ன நீ MP5 சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தாம்சன் எடுத்துகிட்டு சுற்றி நிற்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இறங்கினோடனே நமக்கு இந்த கன்று தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் போனேன் சும்மா விளையாடலாம் போகலாம், ஏதாச்சும் கன்று கிடைச்சா சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் போனேன். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கேர் கிடைக்கும். சரி, ஸ்கேரையும் எடுத்து சொல்லிடும் போதுல ஒரே ஓட்டமாக இங்கேருந்து ஓடி நிற்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா MP5 கிடைக்கும். MP5 கிடைச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்தே ஒரு சலசலப்பு கேட்டுனே இருக்கும். எனக்கும் ஒரு டவுட்டு, ஒரு வேலை எனிமி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன், யாராச்சும் இருக்காங்களா எங்கேயாச்சும் வராங்களா அப்படின்ட்டு. யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால் என்ன பண்ணுவோம்னா போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், ஃப்ரீயாக லூட் அடிச்சு இருப்பேன். ஃப்ரீயாக லூட் அடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு சத்தம் கேட்கும் ஓடுற மாதிரி. சரி, மேலே யாராச்சும் எனிமி இருப்பாங்களா அப்படின்னு என்ன பண்ணுவேன், நானும் இந்த சைடு போயிட்டு வந்துடலாம், லூட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, இந்த சைடு போயிட்டு இப்போ லூட் அடிச்சு இருக்கேன். இந்த இடத்துல லூட் அடிக்கும்போது இந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன் நான். ஸோ மேலே ஏறி பார்ப்பேன், மேலேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மூத்தில் வச்சு விளாட்றேன். ஸ்மூத்தில் வச்சு விளாட்றதுனால ஒரு செடியை பார்த்தா கூட அது எனிமி மாதிரி தான் தெரிறாங்க என் கண்ணுக்கு. ஸோ ஸ்மூத் வச்சு விளாட்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனிமி வந்து தெரியவே மாட்றாங்க, ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் எங்கே இருக்காங்கன்னு தெரியுறாங்க. ஸோ நான் இந்த இடத்துக்கு ஒன் டைம் இப்போ லூட்டில் அடிச்சுன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா இருக்கா, ஓகே மிஸ் ஆகிட்டேன், லைட்டாக மிஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அங்கே பாருங்கள் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல தரையை சுட்டு பார்த்துன்னு இருக்கான். சரி, நான் இந்த இடத்துல ஒன் டைம் இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆனும், அட போய் க்ளூவால் சொல்கிற பார்த்தீங்களா பற்றி கரெக்டாக மாதிரி. ஏன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அளவுக்கு மட்டும் போட்டு ஏதோ தப்பிச்சிட்டேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க லேகு, எந்த அளவுக்கு லேகுன்ட்டு நான் வந்து எப்பயோ தூக்கி முடிச்சேன், ஆனால் எனிமி செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராக் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல பீக்கு வந்துட்டோம். டக்குன்னு பீக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீழ் கிடைக்கும் நம்மளுக்கு. எப்படி நான் வந்தேன் பாருங்கள், இப்போ இந்த சைடு ஓடிற மாதிரி ஓடி வந்து டக்குன்னு மேலே போயிடணும் அவர் ரீலோட் பண்ணுற டைம் பார்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு. இது பார்த்தீங்கன்னா நானும் போட்டு அடிக்கிறேன், ஒரு க்ளூவால் போட்டால் உள்ளே வந்துட்டான். க்ளூவால் போடு, இன்னொரு க்ளூவால், ரெண்டு மூணு நாலு க்ளூவால், எத்தனை க்ளூவாலுன்னு தெரியல. அவன் கணவன் க்ளூவால் போட்டேன், அவனுக்கும் இதே பதட்டம் தான். செத் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு நல்ல பிளேயர் தான், எனக்கும் இந்த பதட்டம் அவனுக்கும் இருந்திருக்கு போலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வண்டா மேலே, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன், இந்த இடத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடுவேன் MP5. ஏன்னா MP5 வந்து புல்லட் வந்து ரீலோட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளுக்கு இதுவும் லைஃபும் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுறோம்னா, அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அந்த பைப்பில் என்ன பண்ணுவோன்னா, கார் எடுத்துன்னு எஸ்கேப் ஆகிடுவான் வேறு இடத்துக்கு. ஏன்னா நான் காரில் தான் வந்திருப்பேன் அந்த இடத்துக்கு. ஸோ கார் எடுத்துன்னு எஸ்கேப் ஆகிடுவான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கான். ஸோ ரெண்டு கில் நம்ம பண்ணியாச்சு. இப்போ மூணாவது கில்லாக இவன் மாட்டுவானா அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட் தான் இவன் வருவான்ற கன்ஃபார்மாக தெரியும். ஓகே ரைட்டு, பார்த்தீங்கன்னா ஹெட்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவேன், ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவனுக்கு ஃபுல் டேமேஜ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது, இல்லை மேலே போய் மெடிக்கிட் போட்டுருவான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூவால் இங்கே எங்கே போடுது பாருங்க, லூஸ் பையன் ஒழுங்காக கூட க்ளூவால் போடல. ஆஹா என்னடா அவன் இப்படி எக்குறான் திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஒரு சேட் போட்டு முடிச்சு விட்டாச்சு. பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா. ஓகே ரைட்டு, இப்போ பாருங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ஒரு மூணு கில்லு பண்ணிட்டோம். மூணு கிலோ பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான கில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கில்லு லைஃப் எல்லாமே பண்ணோம், செகண்ட் கில்லு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தட்டு தடுமாறி பண்ணிட்டோம், மூணாவது கிலோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹெட்டு போட்டு பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டேன், ஜோன் உள்ள ஒருத்தன் ஓடினு இருக்கான். அவன் எனக்கு இருக்கிற திமுருன்னா அவன் ஓடுறான், எனக்கு கம்முனு விடக்கூடாது அவனை. இப்போ அவனை விடாமல் நான் என்ன பண்ணேன், அடிச்சு முடிச்சிடலான்ட்டு ஒரு ரெண்டு க்ளூவால், ஏன்னா நான் வந்து போடுறேன் ஒரு க்ளூவால் போய் ரெண்டு க்ளூவால் விழுது. ஏன்னா டைமிங் வந்து மிஸ் ஆகுது ஸ்மூத்தில் வச்சு வளர்றதுனால, கொஞ்சம் லேக் ஆகுறதுனால. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நானும் எகிரி எகிரி அடிக்கிறேன், அவனும் அடிக்கிறான்னு மாற்றி மாற்றி அடிச்சிக்கணும். இந்த இடத்துல இன்ஹேலரை போட்டு எஸ்கேப் ஆகி உள்ளே போயிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும். இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாருங்கள், ஒரே ஒரு ஜம்ப் பண்ணியிருந்தால் உள்ளே போயிருப்பேன், அவள் தான் முடிஞ்சுது MP5 சேலஞ்சு, நாசனமாக போச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதோட முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சில கில் மண்டேஜ் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இறங்கினோடனே இந்த இடத்துல கார் 98 ஒரு டேமேஜ் கொடுத்துரும் ஒருத்தனுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நிற்கிறான். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக யாரா காலி பண்ணுறோம்னு தெரிஞ்சு எனக்கு. சரின்ட்டு இந்த இடத்துல அடிக்கிறேன், ஓட்டான் உள்ள ஒரு கிரனேட்டை போட்டதுக்கப்புறம் பைபிள் இங்கே தான் வருவேன் வாடி அப்படின்ட்டு என்ன பண்ணிங்க, ஓடுறேன். லேக் பாருங்க, பாருங்க பயங்கர லேக். அவள் தான் ஓடு, அவள் தான் முடிஞ்சுதான், அதுக்காக முடிச்சு விட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு விழும் பாருங்க ஒருத்தனுக்கு, அது ஹெட்டை அவன் மறந்துருக்கவே மாட்டான், கண்டிப்பாக நம்மளை மறக்கவே மாட்டான். இன்மட்டு மில்லு வந்தாவே அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாராக தான் இருப்பான் இந்த இடத்துல இறங்கும்போது. இப்போ என்ன பார்த்து அந்த குச்சி கன்று, குச்சி கன்று தான் இது நான் பேர் வச்சிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது குச்சி மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கன்று, அது ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தன் நம்மளுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துனா கொடுத்ததுக்கப்புறம் போடு. இப்போ M1014 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் யூஸ் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது வந்து பெஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது இப்போது. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாக் டவரில் ஒருத்தனை நாக் பண்ணி வச்சுட்டேன் கீழே அவங்க டீம்மேட்டை.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியோ மேட்ச்சில் நம்ம டீம்மேட் டெத் ஆகிட்டாரு. ஸோ நான் ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன், கீழே அவங்க டீம்மேட் இருக்கான், நாக் பண்ணி வச்சுவேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் சுற்றி இருக்கான். சந்தானம் ஒரு காம்பிடியாக சொல்கிற மாதிரி, நீ நில்ற எவ்வளோ நேரம் நானும் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நானும் நின்றுதான் இருந்தேன். இன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் ஒளிஞ்சேன், சரின்ட்டு அங்கே ஓடுறான் அவன், அங்கே இருக்கிற சின்ன போடு அதை போய் நைன்ட்டியில் வேறு லெவலில் ஒரு ஹெட்டு முடிஞ்சுது அவன் கதை. இப்போ இந்த கில்லு வந்து என்னென்னா, இப்போ பாருங்கள் நான் எப்படி இந்த இடத்துல வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடன் யூஸ் பண்ணுவார் இந்த ட்ரிக்கை. ஸோ மேலே போயிட்டு வரா மாதிரி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சருடு திரும்பி மேலே ஏறிப்போய் முடிச்சு விட்டுணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐடன் பயங்கரமாகவே யூஸ் பண்ணுவார். நான் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் ட்ரிக்ஸ். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு என்ன துரத்தின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து யாரையும் இந்த வேகத்தில் துரத்தினே வராது, பொண்ணு கேரக்டரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ எஸ்கேப் ஆகி ஒரு அடி அடிச்சிருவேன், அடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி மேலே போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா மேலே போய் உட்காந்து நிற்பேன். பாருங்கள் என்ன வேகம், எதுக்கு இந்த வேகம், ஒன்றும் புரியல எனக்கு. வேகமாக ஒழிப்பு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே ரைட், பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேரக்டரை முடிச்சு விட்டாச்சு. முடிச்சுட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இந்த கில்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஒரு ஹெட்ஷாட் கில் கிடையாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கில்லை பாருங்கள் அப்படியே திரும்பி அப்படியே போடு ஹெட்ஷாட் ஒன்று விழும். ஆனால் பார்த்தீங்கன்னா சம கில் இது உண்மையாகவே சொல்லணும்னா. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்ப்பீங்க என்னோடய மொபைலோட லேகை வந்து முழு ரூபமாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போயே உங்களுக்கு லேக் வந்து லைட்டாக தெரிஞ்சிருக்கும். சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் தெரியும் பாருங்கள், அவள் தான் போட்டு சம்மடி அடிச்சிட்டானா. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இப்படி தான் வருவான் அப்படின்னு நான் பண்ணி இந்த இடத்துல வந்து கவர் எடுத்துறேன். கவர் எடுத்துக்கப்பும் பயப்பில் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் எக்ரி நானும் அடிக்கிறேன், போடு போடு போட் 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 அவள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த லேக் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் இது மாதிரி தான் லேக் ஆகுது அடிக்கடிக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமாளித்து தான் அவனும் வர வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நாளைக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், நாளைக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். லாங் ரேஞ்சில் எது பெஸ்ட் கன்னு அப்படின்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்ட கன் டிப்ஸ், அது வந்து ரொம்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது, அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு கன்னா அப்படின்னு சொன்ன கன்னை வந்து இப்போ பவர்லாம் ஏற்றிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நாளைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.